வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரிஸ்ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஜூயிஷ் இன்டெலிஜென்ஸ் பற்றி தாங்க. நாலே நாலு ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா யூதர்கள் ஏன் ரொம்ப மிக சிறந்த அறிவாளிகளாக இருக்கிறார்கள், அதுதான் இன்றைக்கி டாபிக். அதிகமான நோபல் பிரைஸ் வென்றவர்களும் இந்த யூதர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நோபல் பிரைஸ் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் 900 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 208 பேர் வந்து யூதர்கள் தாங்க. ஸோ ஜூஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 20% நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது எந்த கோணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டிங். ஸோ பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க, ஸோ அதற்கு என்னென்னலாம் திட்டம் திட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக நாலு விஷயத்தை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு இருந்தாலும் அரேஸ் ரோபி மாஸ்டர் மைண்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது எப்பயுமே கிட் ஜோன், மோட்டிவேஷனல் டாக்ஸ், மெடிடேஷன் டு மெடிக்கேஷன், பாலிடிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி, வீக்லி ஃபன் சர்காசம், குருநாதா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கிட் ஜோன். கிட் ஜோனில் வந்து ஜூஸ் ஏன் ரொம்ப வந்து அழகாக அவங்களுடைய குழந்தைங்களை வளர்க்குறதுல வந்து திட்டம் தீட்டி அதுலேயும் வந்து சாதிச்சு வென்று காட்டுகிறார்கள். இதன் மூலமாக ஒரே ஒரு விஷயம், நோபல் பிரைஸ் அப்படின்றத வச்சு தான் வந்து அறிவாளிகளை ரொம்ப எல்லாருமே தீர்மானிக்கிறது. ஏன்னா நோபல் பிரைஸ் வாங்குறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, அதிகமாக வாங்குறாங்க ஜூஸ் அப்படின்னும் போது அவங்க பெற்றோர்கள் அந்த பேரண்டிங் எப்படி இருக்குது, அதுதாங்க முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது. ஒரு நாலே நாலு விஷயத்தில் ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை ஃபஸ்ட்டு ஜூஸ் பேரண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே வந்து தன் குழந்தைகள் நல்லா அறிவாளியாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல பேர் வாங்கணும், நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும். முக்கியமாக வந்து எந்த தாய் தந்தையரும் வந்து தான் பிள்ளை வந்து ஒரு விஞ்ஞானி ஆகணும், ஒரு சயின்டிஸ்டாக ஆகணும் அப்படின்றது நிறைய பேர் நினைக்கிறது கிடையாது. ஆனால் தன்னுடைய குழந்தைகள் சயின்டிஸ்ட்னா இந்த ஒரு துறை மட்டும் சயின்டிஸ்ட் அப்படின்னு நினைச்சிருது கிடையாது. சயின்டிஸ்ட்லேயே பல சயின்டிஸ்ட்லாம் இருக்குதுங்க, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நோபல் பிரைஸ் வாங்குற அளவுக்கு தன்னுடைய குழந்தை பெரிய புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு குழந்தைங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜூஸ்லேருந்து நம்ம சில விஷயம் நான் முன்னாடியே சொன்னது போல தாங்க, 20% ஜூஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவிலலாம் அவங்க கிடையாதுங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இருக்காங்க. இந்தியாவில் வந்து ஜூஸ் வந்து கோவா, கொச்சின், நம்ம சென்னை, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துலலாம் கூட பிரிஞ்சு தெரிஞ்செல்லாம் இந்த ஜூஸ் இருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய ஜூஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியாவிலேருந்து ஏன் நோபல் பிரைஸ் வாங்கலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்கெல்லாம் திரித்து வந்தவர்கள், வந்துட்டு அவங்க ஜூஸ் போல அதோடைய பாரம்பரியத்தை அவங்க கடைபிடிக்காத காரணங்கள் கூட இருக்கிறது. ஸோ இதே வந்து ஜூஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்பிளிட்டாக இருக்காங்கன்னா, ஒன்று இஸ்ரேல் அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மத ரீதியான நம்பிக்கைகளும் சரி, அவங்க இப்படித்தான் தன்னுடைய கோட்பாடுகள் வைத்திருந்ததுலேருந்து அவங்க விலகியதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்க போகும்போது இந்த ஜூஸ் என்ன பண்ணுறாங்க பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பிளான். அவங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னும் பொழுது நம்ம எப்படி வந்து அவங்கள வளர்க்கணும் அப்படின்றத உட்காந்து ரெண்டு பேருமே வந்து யோசிப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து தேவையான விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்தை கருவறையில் இருக்கும் போதே, ப்ரெக்னெண்ட்டாக தாய் இருக்கும் போதே அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த பசில்ஸு, மேக்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி கேம் சால்விங் ரெண்டு பேரும் சேர்ந்து சலிக்காமல் விளையாடுவாங்களாம், சலிக்காமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்களாம். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா குழந்தைகள் அவங்க கருவறையில் இருக்கும் போது இந்த மாதிரி கேம்ஸு பர்டிகுலராக மேக்ஸ்லாம் இதை சால்வ் பண்ணும் போது வேறு லெவலில் நம்ம குழந்தைங்க நல்ல பிரைட்டாக வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கூட கூடிய ஒரு அச்சாரம், பேரண்ட்ஸ் பிளான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டயட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டயட்டே வேறு லெவலில் இருக்குங்க. என்ன ஒன்றுனா அவங்களுடைய இது வந்து கேஷ்யூ நட்ஸ் எடுத்துப்பாங்க, பால் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெட்டு, ஃபிஷ்ஷு ப்ரிடாமினாக அவங்களுடைய ஃபுட்டில் ஒன்றுங்க. இது மட்டும் இல்லாமல் மீனோட தலையை வந்து அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது, அது வந்து குழந்தையோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மூளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இல்லாமல் ஆயில் அப்படின்னு எடுக்கும் போது ஆயில் டேப்லெட்ஸு, கேஷ்யூ ஃப்ரூட்ஸு இது எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நிறைய எடுப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அது இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸை வந்து லஞ்சுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டாங்கன்னா
ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளார இருக்கிறதுனால அந்த ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணிடுவாங்க. எப்போ லஞ்ச் முடித்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், லஞ்ச் முடித்த உடனே தான் நல்லா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவோம். ஆனால் அதுக்கு நேர்மானவங்க அவங்க. ஸோ ஜூஸ் வந்து டயட்ஸ் வந்து இது தாங்க அவங்களோட இது மெயினாக முக்கியமானது. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க ஒய்ஃப் அப்படின்னா அந்த சமயத்தில் டோட்டலாக ஸ்மோக்கிங்கிறதையே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெயின் செல்ஸ் டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகிறது இந்த ஸ்மோக்கிங்னால. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு மிக சிறந்த நம்பிக்கை அப்படி என்னென்னா பிரெயின் செல்ஸ்லாம் நிறைய டேமேஜ் ஆகும்னு அவங்களுடைய ஜஸ்ட் லைக் தட் அவங்களுக்கும் ஒரு தாட்டு. இப்போ சயின்ஸ் படியும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் காஸ் நாட் ஓன்லி கேன்சர் பட் வென் லேடி இஸ் பீங் ப்ரெக்னென்ட் இது மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். இட்ஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பிகாஸ் ஆஃப் பேசிவ் ஸ்மோக்கிங். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் சைல்டு ஏற்கனவே ஒரு பிளான் போட்டுருவாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிளான் படி அவங்களுக்கு உடன்படிக்கைப்படி நீங்கள் இனிமேல் வந்து ஸ்மோக்லாம் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் அவங்க ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக விட்டுருவாங்க இந்த சமயத்தில். குவிட், தட்ஸ் இட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷன் பிளானை பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மூணு லாங்குவேஜில் வந்து ஹீப்ரோ, அரபிக் அண்ட் தென் இங்கிலீஷ். மேக்ஸ் வந்து ப்ரிடாமினாக இருக்கும். மேக்ஸில் வந்து பிஸ்னஸ் மேக்ஸை மூணு வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்ல அம்பை எதிர்த்து, அதுக்கடுத்தது துப்பாக்கி சுடுதல், இது மட்டும் இல்லாமல் அத்லெட், இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ரொம்ப ஆர்வமாக கலந்துப்பாங்க. இதுக்கடுத்தது சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் தயாரித்தல், இன்ஜினியரிங், அதில் வந்து சில சில மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. முக்கியமானது ஒரு விஷயங்க, காலேஜ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே வேர்ல்டு லெவலில் 13.5 வருஷம் ஸ்கூலிங்லேயே கழிக்கிற ஒரே ஒரு இது நம்ம ஜூஸ் தானுங்க. அவங்களுடைய ஸ்கூலிங்காவது தான் வந்து ஆல்மோஸ்ட் 13.5 இயர்ஸ் வந்து ஸ்கூலிங்லேயே இது பண்ணுவாங்க. ஸோ பேஸை வந்து நல்ல பயங்கரமாக செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க காலேஜில் வந்து இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணலன்னா அவங்களுக்கு டிகிரியே கிடையாது. இது தான் அவங்களுடைய ரூல்ஸ். அதாவது நம்ம ஊர் காசுப்படி 7,380,000 அளவுக்கு அவங்க ப்ராஜெக்ட்டு விற்கணும். அப்படி விற்கலைன்னா அவங்களுக்கு டிகிரியே கிடையாது. இது தாங்க அவங்களுடைய எஜுகேஷன். இதில் வந்து ஸ்கூலிங் டு சயின்டிஸ்ட் அப்படின்றது வந்து இந்த ஒரு டாப்பிக்கில் நான் என்ன சொல்ல வரேன்னா அதுதான் முன்னாடியே சொன்னது. டோட்டலாக எல்லா மதத்தையும் இந்த வேர்ல்டு லெவலில் பார்த்தோன்னா ஜூஸ் தாங்க 13.4 இயர்ஸ் ஸ்கூலிங்கில் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் 9.3 இயர்ஸ் அண்ட் தென் புத்திஸ்ட் 7.9, முஸ்லீம்ஸ் 5.6 அண்ட் ஹிந்துஸ் 5.6. ஸோ தீஸ் பீப்புள் ஆக்சுவலி தே ஸ்பெண்ட் ஸ்கூலிங் ஃபார் அரவுண்ட் 13.4 இயர்ஸ். ஸோ இது மூலமாக என்னென்னா ஸ்ட்ராங்காக பேசிஸ் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. பிற்காலத்தில் அவங்களுடைய இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸு மற்ற விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் ப்ரிடாமினாக தேவைப்படக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு தேவையான கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த ஜூஸுக்கு ஸ்கூலிங்கில் நிறைய கிடைக்கிறது தான் மெயின் காரணமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன மெயினாக பார்ப்போம். இந்த மெயினாக நோபல் பிரைஸ் எடுத்தவங்க அவங்களெல்லாம் வந்து ஜூஸ் இருக்காங்க அப்படி மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் 10 types ஆஃப் சயின்டிஸ்ட், ஒரு யங் சயின்டிஸ்டாக நம்ம குழந்தைய உருவாக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு, அதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த நோபல் பிரைஸஸ் வாங்கக்கூடியவங்க இவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஆல்ஃப்ரட் நோபலை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் தான் ஆல்ஃப்ரட் நோபல் தான் 1895 வந்து நோபல் ப்ரைஸை வந்து ஆக்சுவலாக வந்து கொண்டு வராரு. இது வந்து ஒரு 6 கேட்டகரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாரு. லிட்ரேச்சர், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், வேர்ல்ட் பீஸ் அண்ட் தென் மெடிசன். இது எல்லா 6 துறையிலையும் கொடுக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரியேங்க 1901 இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 900 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க நோபல் பிரைஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 208 பேர் நம்ம ஜூஸ். ஸோ நம்ம குழந்தைங்கள இவங்கள மாதிரி கொஞ்சம் வளர்த்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய பாரம்பரியமும் ஆல்மோஸ்ட் தமிழருடைய பாரம்பரியமும் அதை வந்து இதோடய ஒட்டி தான் போகும் ஆல்மோஸ்ட். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜூஸோட நிறைய விஷயங்களை பற்றி இனிமேல் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸுக்கு அன்பு வேண்டுகோள், உங்கள் குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்து இது போன்ற தங்களுடைய துறைகளை நிர்ணயித்து பல துறைகளிலும் அவர்கள் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதற்கு முன்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.